தீபாவளி ஒரே நாளில் மட்டும் சேர்ந்த 200 டன் பிளாஸ்டிக் பேப்பர் கழிவு. திருச்சி மாநகராட்சி 167 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது. தற்போது 65 வார்டுகள் உள்ளன. இதில் 65 வார்டுகளில் நாளொன்றுக்கு 463 டன் குப்பை சேகரிக்கப்பட்டு ஸ்ரீரங்கம், கோ அபிஷேகபுரம், அரியமங்கலம், பொன்மலை என 4 கோட்டங்களில் செயல்படும் 30 நுண்ணுற செயலாக்க மையங்கள் மூலம் ஏறத்தாழ 50% குப்பைகள் உரமாக்கப்படுகிறது. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை நபர் ஒருவரால் நாளொன்றிற்கு 421 கிராம் குப்பை சேர்கிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையையொட்டி நேற்று முன்தினம் இரவு மட்டும் திருச்சி சின்னக்கடை வீதி, பெரியகடை வீதி, தெப்பக்குளம், தில்லைநகர் பகுதியில் மட்டும் சுமார் 200 டன் பிளாஸ்டிக் பேப்பர் கழிவுகள் சேர்ந்துள்ளது. திருச்சி மாநகராட்சி பகுதியில் மட்டும் நாளொன்றிற்கு 1000 பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கூடுதலாக 300 பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் சேகரிக்கப்பட்ட 200 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.